அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்னால மட்டுமே பண்ண முடியும். நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேலை இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருந்ததை அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மீன் நண்பர் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா குடாயில் இருக்கட்டும், காப்பராக இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ட்ரெண்ட் எப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 75% ஜாக்பாட்னு சொல்லியிருந்தோம். லெட்டு மட்டும் 100% நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? இப்போ அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குடாயில் பொறுத்தளவுக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3740 கீழே சேர்ந்து 3800 மேலே பை சான்ஸு. அந்த வகையில் எப்படி அச்சீவ் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணோம். டெய்லியில் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4400 கிட்டத்தட்ட 900 வரைக்கும் டவுன் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் இதுக்கான ரிவர்ஸ் தான் இப்போதைக்கு ஒரு சான்சஸாக இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு 3800 மேலே பை சான்ஸ், 3740 கீழே செல் சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் எப்பயுமே 15 minutes தான் நம்மளுக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தோம். 740 செல் பண்ணிட்டு 760 ஸ்டாப் லாஸ், ஒரு ட்ரேடிங்கு 2000 மேலே ரிஸ்க் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வேலையில் ஸ்டாப் லாஸு 760 நீங்கள் போவேல, ஹை வந்து 3756 தான், லோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 700 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இப்போ புக் பண்ணலாம் பண்ணிக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி நம்மளோட கண்டிஷன் அப்ளை ஆகிற வரைக்கும் 5 minutes 15 minutes ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். 5 minutes 15 minutes ஸ்டாப் லாஸ் வந்து 50-70 points இருந்ததுன்னா நம்ம 5 minutes ஸ்டாப் லாஸ் ஆகும். 5 minutes 15 minutes 5 point 10 point 15 minutes ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 40 point குடாயில் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா காப்பர். காப்பரை பொறுத்தளவுக்கு 411 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் 415 வரைக்கும் போயிருக்கு. 409 பிரேக் ஆயிடுச்சுன்னா 411, அதுக்கப்புறம் 417 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து 415 வரைக்கும் தான் போயிருக்கு. நாளைக்கு மேபி நம்ம வந்து இன்றைக்கி டார்கெட் கொடுத்தது 421 வரைக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் 417, அதுக்கடுத்து செகண்ட் தான் 422. அதுக்கப்புறம் சைட் வைஸில் ட்ரெட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகும். இது வந்து போகிற ட்ரெண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு கிடையாது, இறக்கத்துக்கான கவரிங் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதுக்கடுத்து 413 ஸ்டாப் லாஸு. ஸ்டாப் லாஸ்னால் ப்ராஃபிட்டில் மினிமம் ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு என்ன வந்து அப்புறம் தான் நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ண முடியும். நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா 407 உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபார்ம் 75% ஜாக்பாட்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஆகும். ADX உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, பைங் ஸ்ட்ரென்த்து இருக்கனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு பை சான்ஸ் கிடைஞ்சதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கால் தான் க்ளோஸ் ஆகிடுச்சு காப்பரை பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து ஜிங்க்கு. ஜிங்கை பொறுத்தளவுக்கு 205 மேலே நம்ம பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் மீண்டும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். டெய்லியை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து கண்டிஷன்ஸ் நமக்கு அப்ளை ஆகலை. இந்த இறக்கத்துக்கான கவரிங் தான் மேலே போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 207 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 207 அதுக்கடுத்து 210 பிரேக் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஹோல்டிங் மட்டும் வைக்கக்கூடாது. அன்னன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. இன்றைக்கி வந்து 15 minutes வச்சு 205 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்னிங் வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 205 இருந்தது. ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பை சான்ஸ் தான். ஸ்டாப் லாஸு ட்ரிகராக வேலை கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 point வரைக்கும் ஏறியிருக்கு. நம்ம சொல்கிற விஷயத்தை டெய்லியும் ப்ராப்பராக கடைபிடிச்சாவே மினிமம் 10,000 எவ்வளோ கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஜிங்கை பொறுத்தளவுக்கு வார்னிங் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அது 2 point வரைக்கும் போயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டு. லெட்டு மட்டும் 100% பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். அது எவ்வளோன்னா 155 மேலே உங்களுக்கு மார்னிங்லேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பை சான்ஸும் 156 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து மூமெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும், அதனால் வெயிட் பண்ணி தான் புக் பண்ண முடியும். லெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு ஸ்டார்டிங்கு. அது 152 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். டெய்லியுமே இப்போ நியூவாக பார்க்குறவங்க டெய்லியுமே நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும் லைவில் எப்படி மார்க்கெட் இருக்கும், ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறத நம்ம டெய்லியுமே லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் ட்ரெண்டுலேருந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங் பை வருது, ஸ்ட்ராங் சேல் வருதுங்கிறத கன்டினியூவாக அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நிறைய நண்பர்களுக்கு
நம்ம சேனல் பார்க்குறவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குமே, நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களே மாதிரி நண்பர்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நம்ம சொல்கிற விஷயத்த 3 மாதம் கரெக்டாக கடைபிடிச்சே ஆகணும். இப்போ இன்றைக்கி 1 வாரம் ப்ராஃபிட் பண்ணுறோம், 1 வாரம் லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடக்கூடாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து 3 மாதம் தொடர்ந்து கடைபிடித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். டிப்ஸோ கால்ஸோ வாங்கி பண்ண வேணாம்னு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். நீங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஸ்க் எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கற்றுக்குருவீங்க. நம்ம வந்து முதல்ல வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுங்கிறத அந்த ரிஸ்க்குகளை கற்றுக்கிட்டாவே நம்ம ஆஃப்டர் 3 மந்த்ஸ் கழிச்சு மினிமம் ஃபர் மந்த் 1 லாக் கூட நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம பண்ணியிருந்தோம். மீண்டும் கண்டிப்பாக நல்ல ஒரு பிக் ட்ரேடிங்கெலாம் கண்டிப்பாக சந்திக்கலாம். இப்போதைக்கு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயினிங் அட்டன் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, நியூவாக நம்ம சேனலை பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர் மந்த்து மினிமம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படின்னா ஒரு மினிமமாக ஸ்டாப் லாஸுங்கிறது கம்பல்சரி. இன்றைக்கி லாஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு 2000 ப்ராஃபிட் வந்தால் 10000 எப்போ, அது நம்ம எப்பயுமே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸாக கடைபிடிச்சு தான் ஆகணும். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நம்ம அப்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக சொல்லிடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸாக நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதுமான அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஜிங்கில் 2 பாயிண்ட் வரைக்கும், காப்பரில் 2 பாயிண்ட்டு, கூட இல்லை பொறுத்தளவுக்கு 40 பாயிண்ட்டு, லெட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட். கிட்டத்தட்ட நம்ம டோட்டலாக அவரேஜ் பண்ணாவே மினிமம் 20000 வரைக்கும் வருது. அது எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்குங்கிறது தெரியல. நம்மளால் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ராஃபிட் வீடியோ இன்னொரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம டெய்லியுமே ப்ராப்பராக நான் சொல்கிற விஷயத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே நம்மளே, நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோ ப்ளஸ் டெக்னிக்கல் அனலைஸில் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த ட்ரைனிங் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உடனே நீங்கள் கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கலாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் கால் பண்ணணும், அதை வயசு தேவையில்லை. நீங்கள் நம்ம சேனலை வச்சு ட்ரேட் பண்ணால் கூட நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.